தங்க வயல்ல ராஜகோபுரம்னு சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், இது இந்துக்களுடைய ஒரு காலமாக பூத்தேருன்னா ஒரு புகழ்பெற்ற தேர், அதுக்கு மணிமகுட வைக்கிற மாதிரி இது பொன்னெழுத்து கலால் எழுதக்கூடிய விஷயமாக இன்னைக்கு ஒரு ராஜகோபுரம் பெத்மங்களா விஜயேந்திர சுவாமி தேவஸ்தானத்துக்கும் எழுதாரு, ಅದನ್ನು ಅನುದಾನ ಅದು ಅದನ್ನು ತಂದಿದ್ದೀನಿ ಅಂತ. ಇದೊಂದು ಭಾಳ ಒಂದು ಬೆತ್ಮಂಗಲ ಜನತೆಗೂ ಒಂದು ಭಾಳ ಒಂದು ಸಂತೋಷ. ಚಂದ್ರಶೇಖರ್ ಶೆಟ್ಟಿ ಅವರ ಫ್ಯಾಮಿಲಿ ವಿವೇಕ್ ಅನ್ಕೋ ಅವರು ಬಂದು ಇಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇದ್ರು, ಈಗ ಏನು ಒಂದು ಸಂತೋಷದ ಸುದ್ದಿ ಅಂದರೆ ಆ ದೇವಸ್ಥಾನದ ರಾಜಗೋಪುರವನ್ನ ಎಷ್ಟೋ ದಶಕಗಳಿಂದ ಯಾರ್ಯಾರೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು. ಎಬ್ರಿ ಜಾತಿ ಎಲ್ಲ ಬರ್ದ ಅದೆಲ್ಲ ಇನ್ಮೇಲೆ ಬರ್ಗುಡಾತಿ. ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೋಯಿಲ್ ಇದೆ, ಗೌರ್ಮೆಂಟೇ ಇದ ಅಲ್ಲ ಮಾರಿ. ನಾನು ನಮ್ಮ ಎಮ್ ಎಲ್ ಎ ಪ್ರೇರಳತ ಆಯ್ಕೆ ನಿಶಿಂಗಾ ಚಪ್ಪಲಂತೆ ಚಾನಾ ಗೊತ್ತಾದ್ರು ಅಂದ್ರೂ ಸೇರಿ ಆಯ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಚೇಸೆ ಕಾಲಿ ಪಾಪ ನಿರ್ಮಾತ್ರ ಅದು ಒಂದು ಮಟ್ಟಿಗೆ ಸೂಪರ್ ಒಂದು ಮುಕ್ತಿ ಸಿಕ್ಕಿದೆ ಅನ್ಬೋದು. ಇದು ಇವತ್ತು ಸುವರ್ಣ ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ ಬರೆದಿಡುವಂತ ದಿನ ಸರ್. ಓ
அனைவருக்கும் வணக்கம். இந்த மகா சிவராத்திரி என்று நம்ம கேஜிஎஃப்க்கு பெருமை தேடி தந்திருக்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடன பிரசன்னா கோவில் வந்து பெரு பிரசித்தி பெற்ற பூத்தேராவும். இந்த கோவிலுக்கு பல வருஷமாக கோபுரம் இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாண்டு காலமாக ரொம்ப ஒரு குறை இருந்துச்சு. இப்போ அதுக்கு நல்ல காலம் பிறந்து நம்ம தங்கவேலுடைய எம்எல்ஏ மூலிமா ரூபா சசிதர் மேடம் மூலிமா இன்னைக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டி இந்த கோவிலுக்கு கேஜிஎஃப்க்கு மேலே ஒரு சிறப்பு சேர்க்கிறதுக்கு பாடுபட்டவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சு. இந்த கோவில் திருவிழா ஆண்டாண்டு காலமாக பூத்தேருன்னா ஒரு புகழ்பெற்ற தேர், அதுக்கு மணிமகுட வைக்கிற மாதிரி இது பொன்னெழுத்துக்களால் எழுதக்கூடிய விஷயமாக இன்னைக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டுறதுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுறாங்க. எல்லா பக்தர்களுக்கும் வந்து நீங்களும் கலந்துக்குன்னு இந்த பெருமாளுடைய ஆசி எல்லாருக்கும் கேஜிஎஃப் பொண்ணும் நல்ல மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாருன்ட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவத்து நம்ம சாஸ்கர நேதத்துவத்தில் ஈ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி தேவஸ்தானத்தில் ராஜகோபுர ஒரு இத்திஹாச உள்ள ஒரு தேவஸ்தான. இது ஆ தேவஸ்தத ராஜகோபுரவன்னு எஷ்டோ தசகங்களிலிருந்து யாரோ மாடுபேக்கு அந்த ஹேளி பிரயத்னம் மாட்ரு, அது யாருந்தனா கூட மாடக்காகல. இவத்து நம்ம சாஸ்கரு அதன்ன மாடுபேக்கு அந்த ஹேளி பிரயத்ன பட்டிதாரே. ஆ தேவரு நம்ம சாஸ்கர கையிலே மாட்ஸ்கொண்டு இச்சை இத்தங்கிதே. இவத்து அதுக்கு 30 கோடி வெச்சதில்லி இவத்து ராஜகோபுரவன்னு நிர்மாண மாட்லக்கு ஆ தேவரு அவகாச மாட்கொண்டிதாரே. நம்ம முகாந்திர மத்து அவர் தந்தை நம்ம ಕ್ಯಾಬಿನೆಟ್ ದರ್ಜೆ ಸಚಿವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆ ಎಚ್ ಮುನಿಯಪ್ಪನವರ ಆದಿಯಾಗಿ ಇವತ್ತು ಈ ಕೆಲಸವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಶಾಸಕರೇ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳಕ್ಕೆ. ಕೆಜಿಎಫ್ ಸಾರ್ವಜನಿಕರ ಶ್ರೀ ಪ್ರಸನ್ನ ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟರಮಣ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ ಭಕ್ತಾದಿಗಳ ಬಹುದಿನದ ಕನಸು ಏನಿದು ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಆ ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಲ್ಲ ಉಚ್ಚಧಾರ ಸಮಿತಿಗಳು ಅದರ ಜೊತೆಗೆ ಈ ಏನೊಂದು ಮುಖಮಂಟಪ ಇದೆ ಅದು ನಿರ್ಮಿಸಿದಂಥ ಸನ್ಮಾನ್ಯ ಬಿ ಎ ಚಂದ್ರಶೇಖರ್ ಶೆಟ್ಟಿ ಅವರ ಫ್ಯಾಮಿಲಿ ವಿವೇಕ್ ಕನ್ಕೋ ಅವರು ಬಂದು ಇಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾಯಿದ್ರು. ಈಗ ಏನೊಂದು ಸಂತೋಷದ ಸುದ್ದಿ ಅಂದರೆ ನಮ್ಮ ಶಾಸಕರು ಸರ್ಕಾರದ ಅನುದಾನದಿಂದನೇ ಈ ಒಂದು ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಿಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಇವತ್ತು ಎಲ್ಲರ ಸಲಹೆಗಳನ್ನು ಕೇಳಲು ಕರೆದಿದ್ದಾರೆ. ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಭಾಳ ಸಂತೋಷದ ದಿನ. ನಮಗೆಲ್ಲರ ಬೇಡಿಕೆ ಒಂದೇ ಒಂದಾಗಿತ್ತು, ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಯಾರು ಮಾಡಿದ್ರೂ ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಆ ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣಕ್ಕೆ ಶಾಸಕರಿಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಹಕಾರ, ಎಲ್ಲ ರೀತಿಯ ಸಹಕಾರವನ್ನು ನೀಡಿ ಇದನ್ನು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸೋಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾ, ಆ ದೇವರಲ್ಲಿ ಯಾವ ವಿಘ್ನನೂ ಇಲ್ಲದೆ ಈ ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣವಾಗಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊತ ಇದ್ದೀನಿ. ಇಂದ್ರಿಗೆ ತಂಗವಯಲ್ಲ ಶ್ರೀ ಪ್ರಸನ್ನ ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟಪ್ರಮ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನತ್ತಿಲ ರಾಜಗೋಪುರ ಕಟ್ಟಣಂ ಚೊಲ್ಲಿ ನಮ್ಮಡಿಯ ಚಟ್ಟಮಂಡ ಉರುಪಿನರ್ ಶ್ರೀಮತಿ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ ಅವರುಗಳ ಮುಯರ್ಚಿಲ ಇನ್ನಿಕ್ಕೆ ஒரு மீட்டிங் ஆலோசனை மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. அதாவது தங்கவயல்ல இருக்கிற எல்லா பக்தாதிகளையும் முக்கியஸ்திரங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நிற்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம தங்கவயல் மக்கள் அனைவரும் இதை வரவேற்கணும். ஏன்னா தங்கவயலில் ராஜகோபுரம் சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், இது இந்துக்களுடைய ஒரு சம்பிரதாயம். அப்படி இருக்கும்போது இந்த தங்கவயலில் இதுவரை ராஜகோபுரம் இல்லை, ஆனால் அவங்க மனசில் ஏற்பட்டு தங்கவயலுக்கு இந்த பெருமாள் கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு அவங்க மனசுலேயே தோன்றி அதுக்காக ஒரு 4 கோடி ரூபா அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கி இன்றைக்கி அதை அனுமதி பெற்று வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இதை நம்ம எல்லாருமே வரவேற்க வேண்டிய விஷயம். அதனால் இந்த நல்ல ஒரு காரியத்தை தங்கவயல் மக்கள் அனைவரும் வரவேற்பதோடு எங்களுடைய மலையாளியினுடைய சங்கத்தினுடைய சார்பாகவும் இதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்று இந்த வேலையை எவ்வளோ ஜல்தி இந்த வேலை முடிக்கணுமோ அவ்வளோவும் ஜல்தி இந்த வேலையை முடிக்கணும்.
அதுக்காக எங்களுடைய ஒத்துழைப்பும் ஏதாவது அணில் சேவை மாதிரி எங்களுடைய ஒரு சேவையும் அதில் இருக்கும்னு சொல்லி சொல்லிக்கினேன் ಸರ್ ಸನ್ಮಾನ್ಯ ಶಾಸಕರು ಇವತ್ತು ಅವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ 25 ಕೋಟಿ ಅನುದಾನದಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ಬೇತಮಂಗಲ ಹಾಗೂ ಮಡಿವಾಳದಲ್ಲಿ ಏನು ರಾಜಗೋಪುರ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಬಹಳ ಸಂತೋಷದ ವಿಷಯ ನಮ್ಮ ಶಾಸಕರು 25 ಕೋಟಿ ಅನುದಾನದಲ್ಲಿ ಅವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಅನುದಾನದಲ್ಲಿ ಸೆಪರೇಟ್ ಆಗಿ 4 ಕೋಟಿ ಕೆಜಿಎಫ್ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ರಿಸರ್ವ್ ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದು ಬಹಳ ಒಂದು ಸಂತೋಷದ ವಿಷಯ ಅದೇ ರೀತಿ ಬೇತಮಂಗಲ ವಿಜೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೂ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಅನುದಾನ ಅದು ಅದನ್ನು ತಂದಿದ್ದೀನಿ ಅಂತ ಇದೊಂದು ಭಾಳ ಒಂದು ಬೇತಮಂಗಲ ಜನತೆಗೂ ಒಂದು ಭಾಳ ಒಂದು ಸಂತೋಷವಾದ ವಿಷಯ ಮೇಡಮ್ ಅವರಿಗೆ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳಕ್ಕೆ ಇಚ್ಛೆಪಡ್ತೀನಿ ಕೋಲಾರ ತಂಗವೇಲಿಗಳ ವೆಂಕಟರಾಮ ಸ್ವಾಮಿ ಕೋಯಿಲ್ಲ ರಾಜಗೋಪುರ ಕಟ್ಟುರದಕ್ಕೆ ಎಮ್ಎಲ್ಎ ಗೌರ್ಮೆಂಟ್ಲಿಂದು ಫಂಡ್ ಎತ್ಕೊಂಡು ವಂದಿರಾಂಗ ಅದಕ್ಕೆ ಎಮ್ಎಲ್ಎಕ್ಕೆ ನನ್ರಿ ಇಂದ ಊರ್ಲ ತಿನ್ನ ತೇರು ತೇರು ತಿರುವಾ ತೂಕಂಬೋದು எப்படி ಜಾತಿ ಎಲ್ಲ வருது அதெல்லாம் இனிமேல் வரக்கூடாது கவர்மெண்ட் கோயில் இது கவர்மெண்ட்டே இதை நல்ல மாதிரி நம்ம எம்எல்ஏ பேரில் தான் இதுக்கு ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் ஃபண்டு வந்துக்குது இது எம்எல்ஏ எத்துன்னு வந்துக்கிறது இதுக்கு வந்து யாரும் எந்த ஜாதி சாயமும் பூசக்கூடாது அதனால நல்ல காரியம் பண்ணிக்கிறாங்க எம்எல்ஏக்கு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா வாணுன்னு வாழ்த்துறோம் இதில் வந்து பழைய மாதிரி நாயுடு தேர் ரெட்டி தேர் முதலியார் தேர் நிற்கிறார் டொனேஷன் கொடுக்கும்போது கூட ஜாதி இல்லாத டொனேஷன் கொடுத்தா நல்லா இருக்குன்றது எங்களுடைய வேண்டுகோள் பரிதிடுவந்த தினம் ಯಾಕಂದ್ರೆ ಬಹುದಿನಗಳ ಕನಸು ಈ ಕೆಜಿಎಫ್ ಪ್ರಾಂತ್ಯದ ಜನರಲ್ಲಿ ಬಹುದಿನದಿಂದ ಕನಸಿತ್ತು ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಆದರೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಶಾಸಕರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಘನ ಸರ್ಕಾರದಿಂದ ಇವತ್ತು ಏನು ಈ ರಾಜಗೋಪುರಕ್ಕೆ ಒಂದು ಮುಕ್ತಿ ಸಿಕ್ಕಿದೆ ಅನ್ಬೋದು ಇದು ಇವತ್ತು ಸುವರ್ಣ ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ ಬರೆದಿಡುವಂಥ ದಿನ ಸರ್ ಖಂಡಿತ ಇದನ್ನು ಮೇಡಮ್ ಅವರು ಮುಗಿಸ್ತಾರೆ ಇದನ್ನು ಇನಾಗ್ರೇಟ್ ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್ ಇಂದ್ರಿಗೆ ತಂಗವಯಲ್ಲ ಶ್ರೀ ಪ್ರಸನ್ನ ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟಪ್ರಮ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲ ರಾಜಗೋಪುರ ಕಟ್ಟಣ ಅಂತ ನಮ್ಮಡಿಯ ಚಟ್ಟಮಂಡ ಉರುಪಿನರ್ ಶ್ರೀಮತಿ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ ಅವರುಗಳು முயற்சியில் இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஆலோசனை மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க அதாவது தங்க வயலில் இருக்கிற எல்லா பக்தாதிகளையும் முக்கியஸ்தர்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம தங்க வயல் மக்கள் அனைவரும் இதை வரவேற்கணும் ஏன்னா தங்க வயலில் ராஜகோபுரம்னு சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் இல்லை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இது இந்துக்களுடைய ஒரு சம்பிரதாயம் அப்படி இருக்கும்போது இந்த தங்க வயலில் இதுவரை ராஜகோபுரம் இல்லை ஆனால் அவங்க மனசில் ஏற்பட்டு தங்க வயலுக்கு இந்த பெருமாள் கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு அவங்க மனசுலேயே தோன்றி அதுக்காக ஒரு 4 கோடி ரூபா அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கி இன்றைக்கி அதை அனுமதி பெற்று வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இதை நம்ம எல்லாருமே வரவேற்க வேண்டிய விஷயம் அதனால் இந்த நல்ல ஒரு காரியத்தை தங்க வயல் மக்கள் அனைவரும் வரவேற்பதோடு எங்களுடைய மலையாளி சங்கத்தினுடைய சார்பாகவும் இதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்று இந்த வேலையை எவ்வளோ ஜல்தி இந்த வேலை முடிக்கணுமோ அவ்வளோவும் ஜல்தி இந்த வேலையை முடிக்கணும் அதுக்காக எங்களுடைய ஒத்துழைப்பும் ஏதாவது அணில் சேவை மாதிரி எங்களுடைய ஒரு சேவையும் அதில் இருக்கும்னு சொல்லி சொல்லிக்கின்னு என்னுடைய ஒரு நன்றி ఆయనకి ఆయనకి నిజంగా చెప్పాలంటే చాలా భక్తాదులు అందరూ సరి ఆయనకి సపోర్ట్ చేస్తే కాలు గొప్ప నెట్టు అదో పనుల్లో మటుకు మా సూపర్ చేసుకొచ్చింది ఇదే కాదు నా పనుల్లో కూడా నోట్స్ దేవస్థానానికి సపోర్ట్ చేస్తా ఉంది 16 పంచాయతీలు ఉన్నాయి ఆడాడాను ముందు దేవస్థానాలు ఉన్నాయి ఆ దేవస్థానాలు మేడం మేడం విడుదల ఏమన్నా చేపిస్తే ఆ దేవస్థానాలు కూడా చేపిస్తా ఉన్నాయి అది కూడా ఇంప్రూవ్మెంట్ ఎమ్మెల్యే మా మొదలుండే ఒక ఎమ్మెల్యే దేవస్థానాల తుట్లంతా తినేస్తాడు దేవస్థానాల తుట్లంతా తినేస్తాడు ఆ దేవునికే సాగుతుంది ఒక మాట చెప్తాయి ఆరాధన స్కీమ్ లో ఎమ్మెల్యే పేర్లు చెప్పేది ఒక ఎమ్మెల్యే కూడా పోయి క్షేత్రం పట్ల విధానసభలో మాట్లాడి అది ఇంకోటి
మన క్షేత్రంలో ఈ పంచాయతీ వ్యాప్తిలో పదార్థ వ్యాప్తిలో చాలా 1000 దేవస్థానాలు ఉన్నాయి. దాని మక్కడికి అయిపోయిన పక్క తీసింది కొన్ని చెప్పరా చేస్తాం.